ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தமிழில் ஆங்கிலத்தில் சிங்கள மொழியில் என்று பல மொழிகளில் உங்கள் முழு குடும்பமும் தேவனை ஆராதிக்க அழைக்கிறோம். மழலைகள் முதல் இளைஞர்கள் வரையில் ஒவ்வொரு வயதினருக்குமான தனித்தனியான சிறப்பு பிரிவுகளோடு மிராக்கிள் ஃபேமிலி சேம்பர் ஒற்றுமையான ஆண்டவருக்கு பயந்த குடும்பத்தை உருவாக்குவோம். A Church for the Whole Family. அற்புத குடும்பாலயம், இலக்கம் 1100 Bellamy Road, Scarborough, 416-439-7000. இருபதாவது அதிகாரம் முதலாம் இரண்டாம் ஐந்தாம் செகண்ட் கிரானிக்கிள்ஸ் இருபது இதற்கு பின்பு மோபா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேவியா ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத்தை அறிந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் முன்பு சொன்னேன், விதைக்கிறவன் விதைக்கப்படப்பட்டால் விதைகள் வழியருகே விழுந்த பொழுது பறவைகள் வந்து அதை என்ன செய்தது, பட்டி போடுது. பறவைகளாகிய இந்த பிசாசுகளுடைய வேலை தேவனுடைய வார்த்தையை ஒருவருடைய உள்ளத்தில் பதியப்படாமல் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரவிடாமல் அதை உடனடியாக எடுக்க வேண்டுகிறது. ஒரே ஒரு காரியத்தினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவ ஜீவியத்தை கட்ட முடியும், தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் அந்த வார்த்தை வேலையாமல் இயேசு கிறிஸ்துதான் வார்த்தை. ஏனென்றால் வார்த்தை தேவனாக அந்த வார்த்தை தான் மாம்சமாய் பூமிக்கு வந்தது. ஐயா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வருகிறார். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வருவாராக இருந்தால் கிறிஸ்துவின் ஆவியோடு ஒன்று குழந்தையர் 6:12 நீங்கள் ஒரே ஆவியாய் இருக்கிறீர்கள். அப்ப நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாவீர்கள். அப்பொழுது வாழ்க்கையிலே உலகத்தில் வர்ற போராட்டங்கள், உலகத்தில் வர்ற காரியங்களே நாங்கள் வெற்றி காண எங்களால் முடியும். அதனாலே இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் அநேக ஊழியங்களை செய்வதனால் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திக்கிறோம். இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கிறது. சில பேர் படம் மோசமாக வேதனைக்குள்ளே கஷ்டத்துக்குள்ளே போகிறார்கள். அதிலிருந்து முதல்வதற்கு அவர்களுக்கு முடியலை. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், தேவாலயத்துக்கு செல்கிறேன், பட் என்னுடைய ப்ராப்ளம் இத்தனை வருஷமா அது சோல்வ் ஆகாமலே இருக்கிறது. இந்த வியாதி என்னவுக்கு போகாமல் இப்படியே இருக்கிறது, அது ஆண்டவர் அனுமதிச்சாராக்கும் அப்படியே இருக்கட்டும். அல்லது என்னுடைய பிள்ளை எப்படி போய்விட்டான், என்னுடைய பிள்ளையை நான் பெற்றெடுத்து எவ்வளவு கவனமாக வளர்த்தேன், ஆனால் இந்த பிள்ளை இப்படி போகிறது, என்னுடைய பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கையில இப்படியெல்லாம் பிரிவினை பிரச்சனை வருகிறது, இப்படிப்பட்ட பல விதமான போராட்டங்கள். அதிகம் இந்த கடைசி நாட்கள்ல அதிகம் அதிகமாய் சத்ருவானவன் கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்கி வருகிறான். சில பேர் வழியிலே அதை சொல்லுவார்கள், சில பேர் சொல்ல முடியாமல் உள்ளுக்கே இருந்தவர்கள் என்ன செய்வார்கள், வேதனை பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகிய இந்த நிலைமையிலே எப்படி நாங்கள் இதில் வெற்றி காண முடியும், எப்படி நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றினால் தான் எங்களால் வெற்றி காண முடியும். உங்களுடைய அழகான பேச்சினாலேயோ அல்லது அழகாக நாங்கள் சுவாரஸ்யமாய் கவர்ச்சிகரமாய் நாங்கள் பேசுவதோ அந்த காரியங்களினாலே ஒருபோதும் வெற்றி காண முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெளியரங்கத்தை பார்ப்பதை இருதயத்தை என்ன செய்கிறார், பார்க்கிறார். அதே போல எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற இன்னொருவன் இருக்கிறான், அவனுக்கும் ரகசியம் முழுவதும் தெரியும், பிசாசானவன். உங்களுக்கு தெரியும் பிசாசானவனை அங்கே துரத்துவதற்கு பவுலனுடைய தோள்கள்ல உருமால்களையும் கச்சுக்களையும் போட்டுட்டு வியாதியேசுகளில் போட்ட பொழுது வியாதிகள் என்னவாய்க்கு குணமாயிற்று. பிசாசு பிடித்தவர்களில் போட்ட பொழுது பிசாசுகள் எல்லாம் ஓடி போயிட்டு. ஏனென்றால் பவுலுடைய பொடியிலே அவ்வளவு தூரம் ஒரு அனாயிண்டிங், ஒரு பவர் எனக்குள்ளே இருந்தது. அது பவுலுடைய பொடி இல்ல, பவுலுக்குள் இருந்தவருடைய பொடியில தான் அந்த பவரும் அந்த அனாயிண்டிங் இருந்தது. அதுதான் முக்கியம். அதனால அவரவர்களுக்குள்ள யார் யார் இருக்கிறார்கள் என்பது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஏனென்றால் கத்தர் இருக்கிறாரா அல்லது எம்டியா இருக்கா அல்லது வேறு யாராவது எங்களுக்குள்ளே இருக்கிறார்களா என்று நாங்கள் பார்க்கலாம்.
மோன்ரியல்லே நடந்த ஒரு கூட்டத்திலே கடந்த கிழமை அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரி மிகவும் அழகான நல்ல ஒரு சகோதரி, அவள் வந்த உடனே அவளுடைய பார்வையிலே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. காரணம் என்னென்றால், இது இவர் இவள் பார்க்கவில்லை, இவளுக்குள் இருக்கிற ஒருவர் என்ன என்ன செய்கிறார் பார்க்கிறார். நான் சொன்னேன், இயேசு நாமத்திலே வெளியில வாக்கிறீங்க. அப்ப நின்றவர்களுக்கு சும்மா இருந்த பிள்ளை கூட கையில வெளியில வாக்கி சொல்றாரு. டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்ல நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். அப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை பிளிங்க் பண்ணி பிடிக்கிறது. முதல் சொன்ன வார்த்தை, ஐ ஆம் பிக் கண்டர், நான் பெரியாளர் என்று சொல்லி. அப்ப அதை அவ பேசல, அவளுக்குள்ள இருந்தவர் என்னோட என்ன செய்தார் பேசினார். நான் சொன்னேன், யூ ஆர் நாட் பிக், மை ஜீசஸ் இஸ் பிக். அப்படி இப்படியே ஒரு என்கவுண்டர், ஒரு 10 நிமிஷம் போராடி கிடைக்கொண்டது. கடைசியில அவர் ஏதாவது அப்படியே கொத்தண்டு விழுந்து அவர் அந்த சகோதரியை விட்டு என்ன செய்தார், ஓடி போய்விட்டார். அந்த பிள்ளை விடுதலையாக்கப்பட்டு விட்டார். பலருக்கு நடந்த விளம்பரத்துக்கான காரணம் என்ன சொன்னால், எங்களுக்குள்ள யார் இருக்கிறார் என்பதை எங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியுமோ? ஆனால் எங்களுக்குள் கிறிஸ்து பரவணமா இருந்தால், கிறிஸ்து இருக்க வேணுமா இருந்தால், யூ ஹேவ் டு ரிசீவ் தி வேர்ட் ஆஃப் காட். அவருக்கு உங்களுடைய இதயத்தை திறந்து கொடுத்து அவருக்குள்ள விட்டால் வாழ்க்கையில வெற்றிகரமாய் வாழ முடியும். பிரபலம் இல்லாத யாருமே இல்லை. பிரீச்சருக்கும் பிரபலம் தான், விசுவாசிகள் எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பெட்டர் இருக்கு, இல்லாமல் இல்லை. ஏன்னா தேவனும் கிறிஸ்தவர்களும் இந்த போராட்டத்துக்குள்ள அனுமதிக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னா, அந்த போராட்டத்துக்குள்ள போனாக்கா தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை நாங்கள் இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்ட முடியும். இப்ப பார்க்கிறோம் இங்கே இந்த வாசித்த பகுதி, நீங்கள் அநேகமா இந்த விசுவாசிகள் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் என்னென்னு சொன்னால், அவர்கள் கொண்டு கேட்கிற பிரசங்கத்தை என்ன செய்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். அதனால நீங்கள் இருக்கிறீர்கள், நாங்கள் வாழ்கிறோம். சரி, இந்த வரைக்கும் நாங்கள் உயிரோடு வாழ்கிறதுக்கான அருமையான அவங்களுடைய விசுவாசம் போயிருக்காங்க. ஏன்னா பிரசங்கத்தை மறப்பதனாலே நாங்கள் திரும்ப வந்துருவோம். ஆயுதப்படுத்தி வச்சுட்டார், அவர் எப்படி இயர் அதை ரிப்பீட் பண்ணாலும் அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. காரணம் சொன்னால், அடுத்த வருஷம் இவர்களுக்கு இந்த வருஷம் என்ன பேசுறாங்கன்னு தெரியும், அடுத்த கிழமையே தெரியாது. ஆனபடியா எல்லாரும் நீங்க வர முடியும். ஆயுதப்படுத்தி அதை படமாக்கியாவது எப்படியாவது செய்ய வைக்காமல் வச்சு கொடுங்க. யூ கேன் பிகம் அ மைக் ப்ரீச்சர். ஏனென்றால் விசுவாசிகள் நடத்தாமல் போதைகளவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவசரப்பட்ட பைபிள் வாசிக்க வேண்டாம், ஆறுதலாக வாசிக்க வேண்டும். வாசிக்கிற வசனம் ஒன்றோ ரெண்டோ இருதயத்தில் வரக்கூடியதாய் பார்த்ததா வாசிக்கணும். கவனிக்கோங்க, ஆண்டவர் சொல்கிறார், பாடும்பொழுது எப்படி பாடணும், ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கும் பொழுது, வேஷிப் பண்ணும் பொழுது என்ன நினைக்கணும், யோவான் 4:24 ஆவியோடும் உண்மையோடும். அதே போல பைபிள் வாசிக்கும் பொழுதும் ஆவியோடும் உண்மையோடும். இந்த டிவோஷன் புத்தகத்தை வச்சுட்டு காலப்பேரம்பி சொல்லிட்டு பைபிள் 4 வாய்த்தால் இந்த டிவோஷன் முடிஞ்சது. அது செய்யறது நல்லது, அது ஒரு பழக்கமா, அது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுதி அதை செய்யறது பற்றி அது நல்லது நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். பட் அது உங்களுடைய டிவோஷன் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரவில்லை என்றால், அது ஸ்பிரிட்டும் குருத்திலே உண்மையிலும் ஆகையும் இல்லை என்றால், அந்த அது ஒரு பல கிறிஸ்தவர்களாய் ரிலிஜியஸ் கிறிஸ்டியனாக மாறவிகளுடைய ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனாக இருக்க முடியாது. சரி, இப்ப திரும்ப வாசிக்க போறோம். கவனமாக கேளுங்கள், இஃப் யூ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் லாங்குவேஜ், யூ கேன் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட், வி வில் ட்ரை டு ரீட் இன் இங்கிலீஷ் அண்ட் ரீட் இன் இங்கிலீஷ். இவருடைய புத்திரர்கள் அவருடைய சந்ததியும் அடுத்தது. அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட பயப்படாத பிள்ளைகள், பொல்லாத பிள்ளைகள் யுத்தத்துக்கு வந்தார்கள். இது கண்டிப்பா இன்றைக்கும் ஆவிக்குரிய ஜீவத்தில் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வனும் பாலவனும் ஆண்டவருடைய சபையில் நான் உண்மையா இருப்போம் என்றால், உனக்கு விரோதமாய் இதுவும் வருவார்கள். ஆயினால்
இதுல கவனிச்சுடுங்க, நீங்க கேட்கிறவங்க சொல்லக்கூடும், எனக்கு விரோதமாய் வெளியில இருந்து அம்மோனியர் மோவாவியர் வரலே, சபைக்குள்ள எனக்கு விரோதமாய் வர்றாரு. கவனிக்கப்படுங்க, இஷ்டபேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வனாந்தரத்துக்கு வரும் பொழுது இந்த இஷ்டபேல் புத்திரர் அனைவரும் அழிவதற்கு காரணம் இஷ்டபேல் புத்திரர் அல்ல, அவர்களோடு கூட சென்ற புறஜாதிகள். இஷ்டபேல் புத்திரோட யார் வைக்க போனது? புறஜாதிகளை மிக்ஸ் பண்ணிட்டார். இதுதான் அப்ப அந்த இஷ்டபேல் புத்திரர் தான் நான் வழியே வாழ்ந்து சொன்னவர். என்ன இந்த என்னுடைய ஜனங்களை தான் வழியில வளர்க்கிறார். இவர்கள் ஏதோ ஒரு விதத்துல இவர்களும் சேர்ந்து போறதுனால என்ன பெரிய பிரச்சனை? உள்ளிக்கும் இஞ்சிக்கும் வெங்காயத்துக்கும் என்ன கியூக்கம்பருக்கும் இதுகளுக்கு என்ன ஆதாரங்கள் இருந்த போது அப்படி சாப்பிட்டோம் இஞ்சி சாப்பிட்டோம். கவனிச்சுடுங்க, இது பெரிய ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்து ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போக சின்ன சின்ன இஷ்யூகளுக்காக அதுக்குள்ள ஒரு பிரச்சனை எடுத்து ஆண்டவருடைய கோபாய்க்கணம் வந்தது. எத்தனையோ லட்சம் அதில் எரிசிதம் அடைந்தால் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருவருமே ரெண்டு பேரை தவிர எப்பிணையும் குமாராய காலேபும் மூனையும் குமாராய யோசுவாவையும் தவிர மற்ற எல்லாரும் மனாந்தரத்துல அழிஞ்ச. அப்ப பாருங்க, நாங்களுடைய ஸ்டார்ட் நம்ம ஜெர்னி டுவர்ட்ஸ் ஹெவன், ஏன்னா மனதுக்கு நேரா போய் பரமண்டலத்துக்கு நேரா போறோம், அதுக்காக தான் சேர்த்து வர்றோம், அதுக்காக தானே காணி கொடுக்கிறோம், அதுக்காக தானே துதிக்கிறோம், அதுக்காக தானே திருச்சப வளரணும் என்று விரும்புறோம். அது கடைசியில மிஸ் பண்ணி போட்டோம்னா எங்களுடைய அத்தனையும் மண்ணாச்சு எங்களுடைய வாழ்க்கை. சரி, ஆனபடியால் அதை மிஸ் பண்ணாதபடி போகணும் என்றால் நான் மிக கவனமா என்னுடைய கிறிஸ்டியன் லைஃபை நாங்க நடத்தி கொண்டு போறோம். இவர்கள் வந்து இந்த புரியாதிகள் என்ன செய்தார்கள், இவர்களுக்கு முழுமுழுக்கப்பட கேட்டிருக்காங்க. பெரிய ஒரு சின்ன அல்ல, என்ன சின்னது? முழுமுழு கிறிஸ்துவுக்கு விரோதமா என்ன கிறிஸ்து தான் அவர்களை கூட்டிக்கொண்டு போறேன். நான் போன பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு சொன்னேன், எஸ் கிறிஸ்து தான் அவர்களை லீட் பண்ணி கொண்டு போறேன். மோசஸ் விசிபிலி இன்விசிபிலி ஜீசஸ் வாஸ் லீடிங் இஸ்ரேலைட்ஸ் த்ரூ தி த்ரூ அவுட் ஆஃப் விண்டர்னஸ். ஜீசஸ் வாஸ் தியர். சரி, அவங்க மறந்துறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா முழுமுழுத்ததுனாலே ஒரே நாளில் இத்தனை பேர் செத்தார்கள் பைபிள் நமக்கு சொல்லி, மோசைக்கு விரோதமா முழுமுழுத்தாலும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமா முழுமுழுத்தாங்க. ஒரு பெரிய காரியம் எங்களுக்குள்ள பெரிய பாவங்கள் உழவு கூடிக்கொண்டு இருக்கு. ஆண்டவர் வந்து எங்களுடைய ஆத்மாவை கிளீன் பண்ண விரும்புகிறார். அவர் விரும்புகிற ஒரு காரியம் இந்த முறுமுறுக்கிறது ஒரு பொல்லாத ஒரு பாவம். முறுமுறுக்கிறதுனா முழுமலை. சரி, வீட்டுக்குள்ளேயே சிலவர்கள் பட்டாளி புருஷனுக்குள்ள முறுமுறுப்பு அதிகமா இருக்கும். அவள் அது வந்து சில முறையில் குட்டு விலகாத கையில் முறுமுறுக்கிறதா இருக்கும். அவ தச்சல புருஷன் ஒன்று சொல்லிட்டா பஞ்சாதிக்கு வெளியில புருஷனோட கலைக்க பயத்தில் உள்ளுக்கும் முறுமுறுத்து கொண்டு இருக்கும். உள்ளுக்கும் இன்டர்னல் ஒரு ஃபீல், அது வெளியிலே வந்து முறுமுறுக்க மாட்டா, உள்ளுக்கு ஒரு முறுமுறுப்பு. சரி, கவனிக்க அங்கே you are grieving the Holy Spirit. இங்கே ஒரு டெலிவரன்ஸ் வரப்படமா இருந்தால் பிசாசுகள் கிரியில போயிடும், வியாதிகள் கிரியில மாறிடும். பட் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த குணாதிசயங்கள் மாறதுக்கு இப்படி கேட்டாங்க. சரி, அதுக்காக வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உள்ளான மனதில் என்ன செய்யணும்? குணமடையும். என்ன முன்பு எனக்கு கோபம் வந்தது, இப்பொழுது நான் குழவை வெளியாக மாறிட்டேன். முன்பு ஒரு காரியத்தை யாரும் சொன்னா நான் செய்ய மாட்டேன், இப்போ நான் செய்யணும். முன்பு எனக்கு பெருமை இருந்தது, ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தாழ்வு இருக்கு. இது யாருமே போட்டோகிராஃப் எடுத்து வழியை கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு தான் தெரிய வேணும், நான் இந்த அளவுக்கு முன்பு அப்படி இருந்தேன், இப்ப இப்படி இருக்கிறேன், முன்பு என்ன செய்தே இப்ப இப்படி செய்யல. அந்த ஒரு குவாலிஃபிகேஷன், அந்த ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ள ஏற்படுகிறது என்று கண்டால் யூ ஆர் க்ரோயிங் இன் தி லார்ட். தேவனுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? வளர்வீங்க. அதை விட்டுட்டு முந்தி அவன் மெல்லிசா இருந்தா இப்ப தொக்கே அவன், முந்தி அவன் பாட மாட்டான் இப்ப பாடுறான், முதலாவது எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தா கிறிஸ்து நாவி எங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை அவர் செய்வார். எங்கள் மூலமாயும் எங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கு. ஆனால் இந்த முகமறை என்றது ஒரு பொல்லாத பாகமாய் நாங்கள் அங்கே பார்க்கிறோம். என்ன கவனிக்கொள்ளுங்க, அடுத்தது கலேஷியன் சாப்டர் 5 வெர்சஸ் 26-27 வாசிங்க. கலேஷியன் 5:26-27 கலாஸ் கலாச்சார 5:26-27 சீக்கிரம் வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், அடுத்தது என்னத்தை விரும்பக்கூடாது? வீண் புகழ்ச்சியை. 25-26
சரியா? 26. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் இச்சியம், இது படமாக வச்சிருக்கோம். ஒரு பிரித்தர் போதான் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரித்தர் எங்களை சின்னபடியான இப்ப நல்ல பிரித்தர் அவன் போய் எங்களை ராவியின் கண்ணி எத்தனை. அப்ப சில பேர் ராவியின் கண்ணி ஒன்ன ஒன்றா கிடைக்கும் நினைச்சு நான் 1, 2, 3, 4, 5, 6 அன்னைக்கு 10 மணம் அது கண்டு 10 வந்து 9 தானே இருக்க மாட்டோம். என்னென்று 10 வந்து 9 தானே இருக்க மாட்டோம். திருமணம் கண்ணி போட்டு சரி ஒவ்வொரு அவர்களுக்கு உண்மையிலே இவருக்கு 9 கணி என்னென்று தெரியாது. விசுவாசிகளை கேட்டு விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ற போது போதகத்துல கணக்கு விஷயம் இருக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டேன் சொல்லி தர மாட்டேன். ஏதோ ஒரு வகையோ சரி வாசிங்க என்னென்று வாசிங்க விண்புகட்டியை வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் முதலாவது முறுமுறுப்பை தள்ளி பார்க்கிறோம். அடுத்தது என்னத்தை விரும்ப கூடாது வீண் புகழ்ச்சியை. இந்த கிறிஸ்தவ ஊழியத்துல இந்த புகழ்ச்சி தான் முன்னுக்கு இப்பொழுது கூடுதலாக இருக்கிறது. என்ன புகழ்ச்சி? தங்களுக்கு தாங்களே ஒரு புகழ்ச்சி. எல்லா புகழ்ச்சியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் யாருக்குமான அவனை முன்வைத்து சிலுவைக்கு முன்னால எங்களை நாங்கள் நீர் பெருக வேண்டும் நாங்கள் என்ன செய்யணும். யாராவது புகழ்ச்சியை தர விரும்பினா கேட்டா உங்களை புகழ விரும்பினா அந்த இடத்த விட எவ்வளவு குயிக்கா ஓடணுமோ ஓடுங்க. விசுவாசம் வேலை செய்யலாம். யார வேலை செய்யலாம்? உங்களுடைய எனக்கு எனக்கு தெரிஞ்சவர்கள் வந்து என்னையும் சித்தனையும் கூட்டிக் கொண்டு போய் அவங்க இந்த தலையில தொப்பி வச்சுக்கின்னு தலையில தெரியும் தலைப்பாடாறு வச்சு வரிசைய ஆட்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் சிங்காசனம் மாதிரி கல்வி ஒன்று எடுத்தாங்க. ரெண்டு சேர் ஒன்று என்ன மாதிரி கேட்டா சிங்காசனம் மாதிரி இருக்கும் சேர் தெரியுது அரச கலையா சும்மா போறீங்க சரியா தான் பாத பேருக்கு சொல்றவி சரி கவனிக்க. அப்ப அங்க அரச கல்வியிலே உட்கார வேண்டி இருந்து எங்களுக்கு இது வந்து இவர் மேம்பதற்கே ஆளுநர் எங்களுக்கு தகுதி இல்லை. அப்பதான் ராஜாதி ராஜா அரச கலையே அதே மாதிரி அவன் தொப்பியே வச்சான். வீண் புகழ்ச்சியை என்ன செய்யக்கூடாது? யாராவது வந்து உங்களை கோழினம் கோழினம் பண்ணி சொன்னா கவனிச்சு விடுங்க. விசாசம் உங்களோட பேசு உங்களோட என்ன செய்து ஐயோ நீங்க எவ்வளவு அழகான சச்ச பியூட்டிஃபுல் பர்சன் ரெண்டு சொன்னா கவனிக்க ஏதோ ஒரு அடி போடுறான். ஐயோ உங்களை நான் தெய்வம் போலவே நினைக்கிறேன் மாஸ்டர் என்றால் அடிக்கிறான் அவர் அடியோ விசாசம். இது வந்து கவனிக்கணுங்க. இந்த ஊழியில வீண் புகழ்ச்சியை நாங்கள் அநேகமான மனிதருக்கு போடுறது விருப்பம். என்ன அதாவது நாங்கள் ஒரு புகழ்ச்சியா உச்ச கட்டத்து பிரபலம் பண்ணி விருப்பம் கவனிக்கணுங்க. கிறிஸ்துவ ஜீவிதத்தில் அதை நீ உன்னை மறை கிறிஸ்துவை உயர்த்தப்பார் அதுதான் ஒரு ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். சரி ஆனப்படியே இந்த வீண் புகழ்ச்சியை என்ன செய்யக்கூடாது விரும்பவே கூடாது. நீங்கள் கேட்டலாம் ஐயோ உடவெல்லாம் செய்தேனே இவன் என்ன கவனிக்காமல் போறான என்ன ஒரு வார்த்தை சொன்னா கவனிக்கோடுங்க. நீ விதைக்கிறதை அவன் உனக்கு திருப்பி தராவிட்டாலும் அவன் கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் உனக்கு தருவார். என்றால் அவர் தெளிக்காத இடத்தில் விதைக்கிறவர் விதைக்காத இடத்தில் வளர்க்கிறவர். ஒரு இடத்துல நீ பெரியவர் என்றால் நீ நன்மை செய்தால் இன்னொரு 10 இடத்துல தேவன் உனக்கு சக்சஸ் உண்டாவதுமாக. சரி இதை நீங்க மறந்துல என்னபடியா டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நீங்க நன்மை செஞ்சீங்களோ அந்த நன்மை செய்த கிடையாதான உனக்கு என்ன செய்யும் கொம்பால இடிக்கும். டோன்ட் புரிய போறேன் ஏனென்றால் அது இடிக்கிறது நல்லது அங்கே அணைக்கிறதுக்கு இயேசு இன்னும் பலரை என்ன செய்கிறார் ஆயிரம் சொல்லவும் குறைக்கப்பட்டேன். உன் புரிதலுக்கு வேதனை தர்றானா துன்பப்படுறானா ரொம்ப பொறுமையாக இருந்து நீ ஜெபம் பண்ண
கர்த்தர் அதுக்கேற்ற பலனை என்ன செய்வார்? செய்வார். உன் மனைவி எந்த நேரம் உனக்கு இரிட்டேட் பண்ணி கொண்டிருக்கிறாளா? வெரி குட் பிளேஸ் நீ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன செய்யறதுக்கு வளர்ற, ஆவிக்குரிய ஜீவத்துல என்ன செய்யறதுக்கு வளர்ற. புரியுதா? சலோமோன் வந்து எத்தனை மனைவி இருந்தது? 700 மனைவியோ. நம்ம பொங்கு பாயிண்ட்ஸோட ஏற்றப்படாது. Since we are having trouble with one boy, I don't know how he managed with 1,000 boys. ஆனா என்ன நடந்தது பாருங்க, இப்ப என்ன நடந்தது, இந்த 1,000 boys இருந்தா அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தாங்க? மாத்தினாங்க. தலை வீடா மாத்தி மாத்தி. சரிங்க. அப்ப லக்ஸூரியஸ் லைஃப் வந்தது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் வந்தது, அவனுக்கு அவனுக்கு அவருடைய வாழ்க்கையை என்னவா போச்சு? தலை வீடா. ஆனா நம்முடைய என்னுடைய அம்மா எனக்கா 10 வருஷம் கெட்ட குமாரன் என்ற நேற்ற எனக்காக தலையில சில போட்டு காலையில் இருந்து அம்மா எடுத்துக் கொண்டே இருக்கான். பெரிய காரியங்களை செய்வார். அயல் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆனா கவனிக்கொடுக்க உள்ளான மாற்றங்களுக்குள்ளே இருக்கணும். ஒன்று, உன் புகழ்ச்சியை நாடக்கூடாது. அடுத்தது என்ன செய்யப்படாது? ஹலோ, என்ன செய்யப்படாது? என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கிறது, வீண் புகழ்ச்சியை நாடுகிறது. அடுத்த என்ன? ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டார். இது அடுத்த ஒரு பெரிய பிரபலம். ஒருவரை ஒருவர் என்னது சொல்லுங்க? கோபம் ஊட்டுறது. ஃபேமிலிக்குள்ள நீங்க அநேகமா பார்க்கலாம், வேணும் வந்து கோபம் ஊட்டுறதும் இருக்கு, சில படையில கோபம் ஊட்டுற மாதிரி நடக்கிறதும் உண்டு, அப்படி நடந்து போட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது. சரிங்க. அதனுடைய துணைகளுங்க, ஒருவரையொருவர் கோபம், அவர் இவருக்கு இது பிடிக்க வேண்டிய சொன்னால் இது சின்ன விஷயம், அந்த காரியத்தை நீ செய்தால் இவருக்கு என்ன கோபம்? சரி, கவனிச்சொல்லுங்க, பைபிள் கிளியர் ஆகிடுது, ஒருவரை ஒருவர் கோபம் சொல்லுங்க. இப்ப யோசிச்சு கொண்டு போனா, இது குடிய விட, சிகரெட் பத்துறதை விட, களவெடுக்கிறத விட, மற்ற பாவங்களை விட இது பயங்கரமான. தேவன் இந்த விஷயத்துல எங்களுக்கு வெற்றி காண வேணும் சொல்லி விரும்புகிறார். அப்படி வெற்றி கண்டால் தான் ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய முடியும். பட் அது ஒரே ஒரே நைட்ல நாங்கள் செய்ய முடியாது. ஒரே நைட்ல ஆனா நீங்க கிரேக்குலியா விரும்பி கொண்டிருப்பீங்களா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களால் வளர முடியாது. சரியா? உன்புலவற்றை நட வேண்டாம், ஒருவரை முறுமுறுக்க வேண்டாம், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்ட வேண்டாம், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாம. அடுத்தது பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமோ? பொறாமை, ஜெலஸ். இந்த ஜெலஸ் எங்களை அறியாமலே வரு, எங்களை கூட அவரை கொஞ்சம் உயர்த்தி கொண்டு என்ன செய்யும் ஏற்படும்.
அதனுடைய இந்த விதமான குவாலிஃபிகேஷன் கிறிஸ்டியன் லைஃப்ல எங்களுக்கு தேவை. இப்போ பாருங்க, அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மல தேசத்தார், மூன்று பேரும் வேறு யாரும் இல்லை, கவனிச்சுடுங்க, சேயிர் மல தேசத்தார் ஏசாவினுடைய ஆட்கள். யாருடைய ஆட்கள்? ஏசா. ஏசா, ஏசா வந்து யாக்கோபுடைய பிரதர். சரிங்க, அப்ப யாக்கோபுடைய பிரதர் ஏசாவுடைய ஆட்கள் தான் சேயிர் மல தேசத்தார். தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு வண்டிக்கு போட்டாங்க என்பதற்காக இவன் வேணும் என்று போய் இஸ்மவேலினுடைய மகள் மக்லாத்தை திருமணம் செய்தார். அதனால அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்துக்கு என்ன செய்யப்பட்டான்? கொண்டு போகப்பட்டான். காரணம் என்னென்றால், இந்த இந்த பெர்செப்ஷன் ஆஃப் ஃபேவரிசம் among the siblings brought furious result in the family. அதாவது வந்து தகப்பன் தன் பிள்ளையை என்ன செய்தான்? மற்ற பிள்ளைகளை கூட அதிகமாய் அதுக்காக நம்ம உடம்போல எல்லாம் வாங்கி கொடுத்தோம். இப்ப இந்த ஃபேவரிசம் என்னத்தை கொண்டது? உன்னுடைய லைஃபுக்கே ஆபத்தை கொண்டது. ஆபத்தை கொண்டு வந்த பொழுது அருமையான கத்திர பிள்ளைகளே, அங்கே இவன் கத்திற்கு உண்மையான யோசிப்பு இருந்தபடியால் இந்த ஹியூமன் ஃபேவர் அவனுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டரை கொண்டு வந்தால், காட்ஸ் ஃபேவர் அவனை எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாகவே மாற்றியது. சரிங்க, இருவரும் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலேயே கற்பவதியானார்கள். வெரி வெரி பேட் சீன். உலகம் முழுவதும் பாருங்க, நான் கவலைப்படுறது, நானும் என்னுடைய மனைவியும் அதிகமாக வேதனைப்பட வைக்கிறது இந்த சின்ன பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகளுக்காக. இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கவனத்தில் எடுத்துக்கொடுங்க, குழந்தைகளை நாங்கள் நேசிக்கவனும், குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவனும். உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் படாத பாடுபட்டு கொண்டிருக்க குழந்தைகள் வேதனைப்படுறாங்க. மோஸ்ட்லி பிறந்த பொழுது செத்தது குழந்தைகள். என்ன ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது யார் செத்தது? குழந்தைகள். பரமத்தில் கூடுதலாக இருக்கப்படுறது யார் தெரியுமோ? குழந்தைகள். சரிங்க, குழந்தைகள் பரமத்தை நிரப்புவார்கள். உங்களுக்கு புரியுதா? இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் உலகம் சின்ன சின்ன பிள்ளைகள், 3 வயது 4 வயது பிள்ளைகள் எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை மர்டர் பண்ணி, என்ன அந்த பிள்ளைகளை கொண்டு குப்பை தொட்டியில பெற்று கொண்டு எறிஞ்சு, இப்படிப்பட்ட வேண்டுமோக்கு இந்த சம்பவங்கள் நடக்கிறது. இந்த பெற்ற பிள்ளைகளையே இப்படி துன்பப்படுத்துறாங்க. இங்கே இந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் வளர்ந்து இங்க வந்து 7 வருஷத்திலேயே முறைப்படிங்கிற வசதி இருக்கு, 12 வயசுலயும் இருக்கு, 25 இயர்ஸ்லயே ஒன்று இருக்கு, 35 ஒன்று இருக்கு, அடுத்த 50 இருக்கு, பிறகு 60. அதனால 70 இயர்ஸ்க்குள்ளே வைக்கிறது என்னென்றால் உண்டாரு 70 வருஷம் வாழவே மாட்டாங்க. பட் தேங்க் கோட், எங்கட நாட்டில் 25 வருஷம் அல்லது 50 வருஷம் அல்லது என்ன 60 வருஷம். ஏனென்று புரிஞ்ச மனைவியா இருந்தால் அந்த நாட்டில் எங்கேயோ கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதுதான் முக்கியம். என்னுடைய திருத்தக்குள்ள பெறும்பொழுது இப்படிப்பட்ட இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் நாங்கள் வெற்றி காண கத்தர் ஒருவர் தான் எங்களால் முடிய முடியும். ஒரு ஒருவரால் முடியாது. ஆனால் நீங்கள் இந்த வேர்ட் உங்களோட பிள்ளைகளோ அல்லது உங்களோட ஃபேமிலிக்குள்ள இந்த வேர்ட் ஆஃப் டிவோர்ஸ், இந்த வேர்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், இந்த வீட்டு வேர்ட் ஆஃப் பிரச்சனைகள் ஏதும் இருந்து பெரிய சந்தோஷம் எல்லாம் இருந்தால், நாட் டு வரி, யூ வில் வின் தி பேட்டில், யூ கேன்.
Amen. சரியோ நீங்கள் வெல்லுங்கள். இப்ப பின்னால இருக்கிறவங்க வேற யாரல்ல பிசாசன். அவனை வெல்ல போனால் முதலாவது ஸ்பிரிச்சுவலி நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சியை கொண்டிருந்தால் God will answer our prayers. The problem is that we are praying, we are shouting, but God is not answering our prayer. இதுதான் பிரச்சனை. தேவன் ஜெபத்துக்கு மறுமொழி தர்றார் இல்ல. ஏன்னா அங்க பேரியர்ஸ் இருக்கு. அதை நாங்கள் உடற்பமா இருந்தால் நாங்கள் ஜெபத்தை தேவன் கேட்போம். அது இங்கே இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருந்தால் அவர்கள் தான் தேவனை தரிசிக்க. இருதயத்தின் நினைவுகள் சரியா இருக்கணும். சரியோ கவனிக்கணுங்க. இந்த தலையிலே பிரெயின்ல இருக்கிற நியூரோன்ஸ் விட ஹார்ட்ல இருக்கிற நியூரோன்ஸ் அதிகம். அதை விட ஹார்ட்ல இருக்கிற நியூரோன்ஸ் விட இந்த டமியில இருக்கிற நியூரோன்ஸ் மில்லியன் கணக்கில் அதிகம். சரியோ அதனுடைய கவனிச்சோடுங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருவரை நேசிக்கும் பொழுது என்ன சொல்லி சொல்றோம் என்றால் என் இதயம் போல உங்களை நேசிக்கிறேன். என்ன தக்குறான் ஹார்ட் அட்டாக். காரணம் என்றால் இந்த பம்பிங் ஹார்ட் பற்றியில் தேர் இஸ் எ ஹார்ட். அங்கே உங்களுடைய இமோஷனை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய பாசத்தை, உங்களுடைய கடுமையான காரியத்தை இந்த நினைவை கெடுத்து ஐயோ எதுவும் ஒரு வேதனை வந்துட்டா ஒருவன் ஐயோ இந்த ஹார்ட் வேதனையா இருக்கு என்று சொல்றோம். சரியோ தலையில அடிக்கலையே இந்த மனம் வேதனை சொல்லல. பட் அவங்களும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்துட்டா டெலிபோன் சில பேருக்கு அடிச்சாலே போதும். அது ஒரு ஃபோபியா. அதாவது டெலிபோன் அடிச்சாலே போதும் உடனே எங்க கலக்குது அடிச்சுக்கல. சரியா ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்த உடனே முதல்ல எங்க ஓடுறான். சரியோ வை ஏன்னா நியூஸ் கிடைச்சது இங்க பிரைவேட். ஏன் பைக்ல பிரச்சனை வர வேண்டாம் ஐயா? இதுக்குள்ளேயும் ப்ராப்ளம் இருக்கு. சரியோ இதுக்குள்ளே ப்ராப்ளம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் will run out of your belly. எங்க இருந்த போது out of your ஆண்டவர் சொல்லல. உன் மைண்ட்ல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாயும் என்று ஹார்ட்ல இருந்து பாயும் சொல்லல belly. சரியோ உங்களுக்கு புரியுதா? சரியா ஆண்டவருடைய சரியான தலைவலி என்னால ஏதோ போச்சு. அப்ப அருமையான கத்துட பிள்ளைகளே அங்கே நாங்கள் அன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு போய் கொண்டு பொழுது ஒருவருக்கு ஃபுட் பாய்சன் ஆகி லிசன் திஸ் திஸ் ஹேப்பன் லாஸ்ட் ஃபுட் பாய்சன் ஆகி அவரால் வேலாம போயிட்டு அவரால் ஏதாம அந்தரப்பட்டோம்னா அதுவும் ஹைக் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிற ஹைவேல அந்த மலையை அடிச்சு கொண்டு இருக்கு. இதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் டிராபிக் ஜேமா இருக்கு. ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில அவர் அந்தரப்பட்டு ட்ரைவ் பண்ணி அவர் நிக்கிறவங்க தென்னை போட்டே அடிச்சு கொண்டிருக்கிறார். ஃபைனலி ஒரு எஸ்ஓ கேஸ் ஸ்டேஷன் வந்து அந்த நிப்பாட்டுப்பட்ட அங்கே போனால் அங்கே கியூ நிற்கிது அவரை கொண்டு போடுறோம். அப்போ நான் ஒன்றுக்கு வழியில் அவரை அணைச்சு கொண்டு போகிறேன் அவரை ஃபைன் பண்ணி விட போகிறார். அவ்வளோ தூரம் அவருக்கு வயிற்றில் வலி தாங்கமில்லை கலையெல்லாம் கேட்குது. அவர் சொன்னார் என்னால் இனிமேல் ஏதாவது பாஸ்டர் நான் கீழே நான் முன்னுக்கு இருந்த ஒரு கட்டணம் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வில் யூ எலோ மீ டு கோ ஃபர்ஸ்ட் டு த வாஷ்ரூம் அங்கே இருக்கேன். நோ இஸ் சஃபரிங் லுக் அட் ஹிம் அப்படி கேட்டேன். என்ன மாதிரி பொறுமையான அமைக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்துக்குள்ள வேலை செய்ய அழகான காரியங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் உதவி செய்ய என்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தை சொல்றேன். The word of the living God. இது ஒன்று மாத்திரம் எங்களுக்குள்ள வந்து அந்த வார்த்தைகளுக்குள்ள கிரிய செய்ய ஆரம்பிக்குமா இருந்தால் பிரியமான கத்துக்கக்கூடிய the word will heal you. வாசல் சொல்லுங்க சொன்னார் வசனத்தை அனுப்பி அழிவிலிருந்து ஜனங்களை என்ன செய்கிறார் காக்கிறார் என்று சொன்னது ஞாபகம். உங்களை ஞாபகம் முன்னாடி பரவாயில்ல நீங்கள் இருக்க வேணும் பாஸ்டர் வாழ எனக்கு நான் எனக்கு கேட்டேன் எத்தனை பேர் கேட்டது எனக்கு கேட்டபடியா நான் சொல்றேன். அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு வசனம் தான் முக்கியம். சரி அருமையான கதைகளே இந்த அம்மோனியர் போவாவியர் சொந்த ஃபாதராலேயே சொந்த தகப்பனாலேயே
கர்ப்பவதியாக இப்படிப்பட்ட இனிக்விட்டி நாடுகள் நடக்கவோ இல்லையோ சொல்லுங்க. கேவலமான காரியங்கள் ஃபேமிலியுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. ஆனால் சிலது வெளியில வருது, சிலது வெளியில கிறிஸ்டியன் நாங்கள் என்ன செய்வோம், ஓவர் கம் பண்ணுவோம். இவை எல்லாமே இப்ப ஹோமோசெக்சுவாலிட்டியை கொடுத்து லெஸ்பியனிசத்தை கொடுத்து நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம். இந்த சோதோம் குமராவ காலத்திலே கூட அந்த நேரத்தில் ஏஞ்சல்ஸோட ஏஞ்சல்ஸ் தேவதூதர்களோட ஹோமோசெக்சுவாலிட்டிக்காக ஜனங்கள் தேடிப்பட்டார். அங்குள்ள மனுஷன் முழுவதும், அதாவது சோதோம் குமாரில் உள்ள மென் எல்லாரும் வச்சிருக்காங்க. அந்த ஏஞ்சல்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஏஞ்சல்ஸ், அப்படிப்பட்ட கொடூரமான பாவிகள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். அது இன்றைக்கு புதுமை இல்லை, இப்படியே பரம்பரை பரம்பரையா வந்தது. அருமையான கத்துட்ட பிள்ளை, இது ஸ்ரீலங்காவிலும் இருந்தது, இந்தியாவிலும் இருந்தது, வெளியில வேலை. இப்ப ஓப்பனர் பப்ளிக்க எல்லாம் ரைட் கண்டுபிடி வருது. அப்ப நாங்கள் எந்த காலத்துல இப்ப இருக்கிறோம், மிக மிக கடைசி காலத்துல ஆண்டவுடைய வருகையின் காலத்துல மிக ஆபத்தான காலத்துல நாங்கள் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதனுடைய கிறிஸ்தவரே நீங்கள் குளிக்கிறோம், நீங்கள் இனிமேல் ஆண்டவருக்காக உங்கள் உள்ளான மனுஷன் மாற்றம் காண வேணும், ஜெபிக்க வேணும், இந்த போராட்டத்தில் வெற்றி காண வேணும். இண்டிவிஜுவலி அப்பொழுது நாங்கள் பத்து கிறிஸ்தவர்கள் சென்று ஜெபித்தால் இந்த டொரண்டோவை உங்களால் என்ன செய்ய முடியும், அதை விட்டுட்டு ஆண்டவரே கனடாவை கலக்கம் அதாவது அப்படி ஒரு புத்தகம் என்ன, யூ ஆர் வாட் யூ திங்க். இங்க பாருங்க, யூ ஆர் வாட் யூ திங்க், யூ ஆர் வாட் யூ திங்க். அப்ப காலையில இருந்து இரவு மட்டும் பொம்பார்ட்மென்ட் மாதிரி பொம்ம அடிச்சு கொண்டிருக்கிறது, இவ்வளவு தோட்ஸ் மோலையிலிருந்து மோலையிலிருந்து இவ்வளவு மட்டும் அந்த தோட்ஸ் வந்து கொண்டே இருக்கு. இந்த தோட் லைஃப்ல எவ்வளவு தூரம் நீங்க கிளியர் ஆயிருக்கு, இந்த தோட்சல திரும்ப தோட்சல் வரும், எலிச்சல் வரும், அது வரும், ஈவில் கற்பனைகள் வரும், அந்த இமேஜ் வரும், இது வரும், அது வரும், இது வரும், எல்லா விதமான யோசனைகளும் இல்லை. இதெல்லாத்தையும் வடிகட்டி போட்டு தகுதியானது உள்ளுக்கு வெற்றி கொள்ள வேணும். தேவையில்லாத தோட்சம் எல்லாத்தையும் என்ன செய்யணும், பறவைகளை என்ன செய்யணும், துரத்தப்பட வேணும். இதெல்லாம் டெய்லியா இந்த லைஃப்ல நடக்கிற பேட்டர், ஒவ்வொரு நாளும் இந்த பேட்டர் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனப்படியால் இஃப் யூ ஃபைட் த பேட்டர் யூ வில் ஓவர்கம். அமோனியரும் மோவாபியரும் செயலுமான தேசத்தாரும் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். யோசபாத் அடுத்த ஸ்டெப்படுத்தவன் என்ன தெரியுமோ, பயந்தார். என்ன செய்தார், ஆண்டவர் சொன்னார், I have not given you the spirit of fear, but the power, love and sound mind. But the power, love and sound. அப்ப ஆண்டவர் வார்த்தை எப்படி சொன்னா போல உடனே பவர், லவ் அண்ட் சவுண்ட் மைண்ட் வந்துருக்கும். சொல்லுங்க, எவ்வளவுதான் பயம் ஒன்று வந்துருக்கும், இந்த பயம் கிரீப் பண்ணி போடுறோம். இந்த பயத்தின நான் எத்தனை தினம் இந்த பயத்தினால நடுங்கி இரவிலே இந்த பயத்தின் ஆவியோடைய போராடி இருக்கிறேன். இந்த பயம் ஒன்று பிடிச்சு அந்த இரவ தூங்கக்கூடியவனாமல் அந்த பயத்தின் ஆவிய ஸ்பிரிட் ஆண்டவர் காமிச்சோங்க. God has not given us the spirit of fear. Fear என்று சொல்லல, பயத்தின் ஆவி, நாங்கள் என்ன செய்வோம், லெட் அஸ் ஃபாஸ்ட் அண்ட் எப்படி இருக்கு,
அப்ப எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டாங்க, வாங்க எல்லாரும் உபவாசமாக ஜெபிக்கணும்னு. எல்லாரும் உபவாச ஜெபத்தை ஆரம்பிச்சாங்க. கவனிச்சோடுங்க, சேர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு சனம் வரும், இன்னும் இதை விட செலிபிரேஷன் என்றால் இதை விட கூட வரணும், ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்றால் அதை விட கூட வரணும். ஆனா பாஸ் பண்ணி ப்ரே பண்ண வரக்கூடா அஞ்சு கிழமைகள் பரிவினம் தாண்டி தாண்டி புரிஞ்சுமே மார்க்கெட் போடணும். பையன் பையன் மாத்திரம் அதை தாண்டி தாண்டி அதுகள் வந்து நின்று கொண்டு ஐயப்பா இந்த சபை இந்த ஊழியம் வந்து கதறி எழுதுகிறார். மற்றவையில் எங்கயா எல்லாரும் அவளுக்கு இது பாஸ் பண்ண ப்ரே பாஸ் பண்ண கைதான் நடக்குது. கவனிப்பான் நரகத்துல நடக்குது. அவனுடைய பரலோகம் போகணும் என்றால் உபவாச ஜபம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உடம்பு அருமையான கத்துடப்பிடுகளை உன் உடம்பு உன்னை ஆளவிடாதே, நீ உன் உடம்பை வாசிங்க பிரகாரம் என்றால் அது பிரகாரம் என்றால் ஒரு கொஞ்சம் பேர் வருகிறோம். பைபிள் ஸ்டடி என்றால் அது இருவது வழக்கமா வராதான் வரும். அது நான் அன்னைக்கு ஒரு சீட்டில் பிரச்சனை பண்ணிக்க வியாதி உள்ளவர்கள் எல்லாரும் ஒண்ணுக்கு வர வேண்டாம். இந்த பயணிக்கு பிரச்சனை முதல் கண்டதுகள் எல்லாம் முன்னாடி இது ஓல்ட் கேஸ், நீங்கள் எல்லாம் போகும் நியூ கேஸ் முன்னாடி என்னவோ இல்ல ஒரே ஒரு நாள்ல நான் இந்த பிரதர் இதை பார்த்தேன்.
சரியோ ஒரே ஒரு நாள் அவர் பத்து நாள் அப்படி இருக்கும். இதற்காகத்தான் தேவன் சிலருக்கு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். Why God is permitting all this? எங்களை இன்னும் ஹம்பிள் பண்ண, எங்களை இன்னும் ரினியூ பண்ண, எங்களுடைய லைஃப்ல இருக்கு என்ன கவனிக்கணும் என்ன ஆபத்து வந்து வெளத்தம் வர நேரம் எல்லாம் ஊக்கமாக கருத்தாவே என் பரிசுத்த தேவனை என்றெல்லாம் ஜெபன் நடக்கும். என் அதால எழுப்பி வந்தவுடனே பரிசுத்த தேவனம் போய் கத்தரும் போயிட்டு கேட்டும் போய் எல்லாம் போயிட்டு பிறகு அடுத்த ஒரு அடிபடத்தை நீ கண்ணிலே அவருக்கே கண்ணிலுக்கு இந்த காலை உடைக்கிறது நீ மனம் திரும்ப வரணும். God is permitting this. Bible clear I tell you, second Peter, first Peter chapter 1 and you can read it, you can read it, clear I tell you, நீங்கள் துன்பப்படவேண்டியது அவசியமானபடியால் தேவன் இதை அனுமதிக்கிறார். கிறிஸ்தியர்களுக்கு பக்தியா நடக்க மனதாயிருக்கிற யாரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார். யோசுவா துன்பப்பட வேணும் என்பதற்காக தேவன் இந்த பத்தில அனுப்பினார். ஏனென்றால் ஸ்பிரிச்சுவலி ஒரு பாடத்தை அவர்கள் படிப்பு கொடுக்கிறார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்காம நல்லா இருக்கிறாங்க. தூதன் அது மாதிரி ஒரு அரசன் கட்டளை இருக்கால் எல்லா நாள் வேலும் என்ன செய்வார்கள்? வருவார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிக்கி குரூஸை பற்றி, கேள்விப்பட்டீங்களோ தெரியும். அமெரிக்காவில் நிக்கி குரூஸ் என்ன விக்கன்சன் டேவிட் அவருடைய நிகழ்ச்சி அவர் நியூயார்க்கில் செய்த பொழுது அவருக்கு பெரிய உத்தரவத்தை கொடுத்தாங்க. அப்பொழுது இவர் இந்த இவர் மினிஸ்ட்ரி நடத்தி கொண்டு முடியும். இவங்க எல்லாம் ஒரு கேங், கொள்ளையடிக்கிற கேங். இவங்க எல்லாரும் வந்து அங்கே கொள்ளையடிக்க வந்தாங்க. ஆனால் நீங்கள் தந்திரமா என்ன செய்தார் தெரியுமோ? டேவிட் வில்கின்சன் இப்படி ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது நிக்கி குரூஸ் லீடர் ஆஃப் த கேங் அவனுக்கு பிடிச்சார். நீ தான் இன்றைக்கு ஆஃபரிங் எடுக்க வேணும், நீ தான் இன்றைக்கு ஆஃபரிங் எடுக்க வேணும். எல்லா கம்யூனிட்டிக்கும் அந்த இடம் எல்லாம் தெரியும். பொல்லாதவர்கள் மோதல் காரணம், பொல்லாதவர்கள் பொல்லாத பொல்லக்காரன் அன்றைக்கு ஆஃபரிங் போஸ் சோ ஹை. கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உண்மையா நடந்த இந்த சம்பவம் என்ன. அருமையான கவிதை பிள்ளைகளே, இந்த தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அவனுடைய யோசபா ஜபிக்க ஆரம்பித்தான். ஆரம்பிக்க கூட அவன் சும்மா இருக்கல, பிரேயருக்கு நோ ஆன்சர், பிரேயருக்கு ஆன்சர் கிடைக்கல. சோ பிரேயருக்கு உடனடியா ஆன்சர் கிடைக்கவில்லை என்பதனால கர்த்தர் கைவிட்டு விட்டார்கள் அர்த்தம் இல்லை. யூ ஹேவ் டு கண்டினியூ பர்சியூ பண்ணிக்கொண்டே இருக்கணும். தாவீது தான் நடந்து போன எல்லாவற்றையும் எப்படி போட்டான், பின்தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் திரும்பவும் விட்டு கொண்டு வந்தான். இந்த பர்சியூ என்ற வார்த்தை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பின்தொடர்வது என்ன சொல்றது? பின்தொடர் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி போட்டு நாங்க அந்த இடத்துல விட்டா வீட்டு காணுங்க. சோ ஃபாலோ அப் கண்ட்ரோல் இருக்கு என்ன செல் குரூப்ஸ்ல வரீங்க, செல் குரூப்ஸ்ல இருந்து நீங்க அதை டெவலப் பண்ணி மினிஸ்ட்ரியை கட்டுறீங்க. தட் இஸ் தி வே. சரி, ஃபாலோ அப் பண்ண வரும் ஒரு ஆத்மாவை. அதுக்காக நீங்கள் சொல்வது என்ன, ஐயோ இதுகள் வந்து சரியான ஹார்ட் அண்ட் ஹார்ட் கேட்க மாட்டாங்கள், பத்து வருஷமா சொல்றேன் கேட்கிறேன். பத்து வருஷம் என்று நீ விடாது, என்ன தொடர்ந்து ஜபி. சாகர நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களே நான் என்ன செய்திருக்கிறேன் என்னுடைய ஊழியத்துல கண்டக்கு 35 இயர்ஸா தன்னுடைய மனைவியை டோர்ச்சர் பண்ண ஒரு ஹஸ்பண்ட் கடலிலே மறைக்கிற நேரத்தில் வாசலிருந்து துறை கூப்பிடுங்க நாங்க போனோம். என்ன ஐயா பாவம் என்னை ஜபம் சொல்ல 35 இயர்ஸ் ஆச்சரியமா இருந்தது. அப்ப அவருக்கு அதுக்கு சாகரத்துக்கு கொஞ்ச நாளமே ஒரு பர்த்டே இருந்தது. அவர் மடியில எழுந்திருக்கும் ஏதாவது பர்த்டே நாங்கள் கொண்டாடி அவர் பாவம் மன்னிப்பு ஜபம் செய்யப்படுது. நான் சொல்ல சொல்ல அவர் பாவம் மன்னிப்பு ஜபத்தை சொல்லி ஆண்டவரே நான் செய்த எல்லாம் என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜபிச்சு அவர் ஜபிச்சார். நெக்ஸ்ட் டே ஹீகோ. சரிங்க, அருமையான கருத்து பிள்ளைகளே, அப்படியெல்லாம் தேவன் 35 வருஷம் அந்த பொய்யாளினுடைய ஜபத்துக்குற அந்த ஆத்மாவை பல்லவம் கொண்டு போறாரு. கொண்டு போயோ கொண்டு போவார், உன் புருஷனையும் கொண்டு போவார், உன் பிள்ளையும் அவர் கொண்டுருவார், அவருடைய ஃபேமிலி இஷ்யூ இல்லாம அவர் தீர்ப்பார், உன்னோட எந்த பிரபலமும் தான் அவர் செய்வார். நீ ஜபத்தை மாத்திரம் விட்டுறாங்க, ஊக்கமா ஜபிங்க, அந்த பெட்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண உபவாச ஜபத்தை நீங்க நினைச்சோம் செய்யணும். எனக்கு நேரம் இல்லை, நான் தொடர்ந்து பேசுறோம். எபேசியர் 6 அதிகாரத்துல சொல்லியிருக்கு, 11-12 நீங்க வீட்டு போய் வாசிங்க. எங்களுடைய யுத்தம் நாட் அகைன்ஸ்ட் தி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இது முக்கியமா கவனிச்சு கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனாய நீ ஒரு மனுஷனோட ஒரு மக்களோட ஒரு மச்சானோட மாமனோட சண்டை இல்லை.
எங்களுடைய சண்டை எங்க இருக்குது? ஆவிக்குரிய, ஆவிக்குரிய சண்டை. எங்களுடைய வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் அந்த சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Our battles in heaven. சொல்லுங்க, நன்மையான காரியத்தை ஜெபத்தால் பெற நாங்கள் தீமையான காரியத்தை எதிர்த்து போராட பழக வேண்டும். எதிர்த்து போராட பிசிக்கல் பாடியில இருந்தோட ஆவிக்குரிய லோகத்துக்குள்ள போய் நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். இருந்தால் அருமையான கத்துக்கொள்ளே, இந்த பாடி அது கிடையில்லாதபடி ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் ஃபேன்டாஸ்டிக். தொடர்ந்து நீங்க ஜெபிங்க, ஃபாஸ்டிங் எடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, ஆனபடியாது நீங்கள் கத்துக்குள்ள உபவாசம் பண்ணி இருப்பது நல்லது. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு 9 வசனத்துல அவர் போய் சொல்றேன், அதை வாசிங்க. வசனம் தீமைகள் ஏதாவது வந்தால் அப்பொழுது உங்களுடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கரில் உண்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு சொன்னாங்க, ஒரு நாள் இதை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. விசுவாசிச்சு அந்த நம்பிக்கையோடு வந்து அவங்க எல்லாரும் உபவாசம் ஜெபிச்சாங்க என்று சொன்னால், இன்று தங்களுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு நீங்கள் சொல்வீர்களா இருந்தால், உங்களுடைய ஃபேமிலிஸ்லயோ, உங்களுடைய சொந்த இதுலயோ, அல்ல உங்களுடைய பர்மனன்ட் பிசினஸோ, அல்ல ஒர்க்கிங் பிளேஸ்லயோ, ஆறாவது உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் யூ வில் ஹேவ் விக்டரி. கேட்பாங்க சில சில காரியங்கள் சொல்ல நடக்கும் ஆச்சரியம் இருக்கும். விசுவாசத்துக்காக ஜெபிக்கும், நீங்க ஜெபிக்காப்பல விசுவாசம் பெறப்போறது இல்ல. சரி, அங்க நான் ஒரு யூடியூப்ல ஒன்றை பார்த்தேன், யாழ்ப்பாணத்துல இருக்கிற சமயத்துல நான் இருக்கு என்ன தெரியும், அபிஷேக ஆராதனை. என்ன ஆராதனை? அப்ப அது கொஞ்சம் கிராமப்புறத்து பிள்ளைகள் தெரிஞ்சது வந்த உடனே அங்க போய் இல்லைன்னா You can inquire, we are the Lord called him.
நான் காது கிடாத டிவியை கொஞ்சம் கூட போட்டேன், என் மனைவியோட சண்டைக்கு வர ரெண்டு ஆக்களுக்கு பண்ணாங்க, ரெண்டையோட சண்டைக்கு வரான், என்ன காது கிடைக்கிற அவருக்கு காது கேட்காதனால இனி அவர் தனது வாழ்க்கை கத்தருக்காக இறுதியம் சுத்தமா மாறணும். அதுதான் ஒரு டியூட்டியுடைய இந்த காது கையை கேட்கறதுனால என்ன நடக்கும், எங்கட பொப்பிலா இருக்கி கூடும், சொல்லுங்க every glory, every power, and rajyam vallamai magimi enna varakkiyathu for Christ. We are defined ourselves that Jesus is. சரி, உங்களுக்கு புரியுதா? நம்முடைய இதுகளுக்கு ஒரு காலத்துல நாங்க செய்யறாங்கல்ல, குருசை மீட்டுனா இந்த படம் அங்க வர்ற படம் நாளையும் ஜாக் படம் வீதியில போஸ்ட் எல்லாரும் போஸ்ட் போற இடம் என்ன பார்த்து பெரும் அப்ப இப்பதான் நீங்க சேதப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? தமிழ் இந்த நல்ல மனச்சாட்சியை நல்ல கன்சென்ட்ரை தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பலை சேதப்படுறதுக்கு காரணம் என்ன? நல்ல மனச்சாட்சி ஆனபடியால் மனச்சாட்சி குற்றம் உண்டு என்றால் அதை உடனடியாக செய்வோம். இந்த மனச்சாட்சி குற்றம் இல்லை என்றால் யூ ஆர் கிளியர், பட் இஃப் யுவர் கான்சன்ஸ் இஸ் யூ ஆர் லயர், யூ ஹேவ் டன் ரோங், இமிடியேட்லி ஒபே யுவர் கான்சன்ஸ். தட் இஸ் தி வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நீங்கள்லாம் கற்பனையின் பொருள் என்னவெனில்
என்ன இதயம்? அடுத்தது என்ன? நல்ல மனச்சாட்சி, சுத்தமான மனச்சாட்சி. அடுத்தது மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பே. தேவன் என்னவா இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியா. அன்பு எப்படிப்பட்டது? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சண்டைக்கு போகாது, அன்பு திரும்ப கதையாது, அன்பு புஞ்சியை உழைக்காது, அன்பு அங்கால இல்லாத திமிராது. அன்பு இஸ் ஹம்பிள். ஹம்பிள்னஸ் இஸ் அன்பு. உங்களுக்கு புரிதல்ல? அன்புடைய இந்த கரியம் என்ன தெரியுமோ? கவனிச்சோங்க. சுத்த இதயம், அடுத்தது நல்ல நல்ல மனக்கல்வி, மூன்றாவது மாயமற்ற விசுவாசம். இதை வாசித்த பொழுது நான் திகத்தேன். அப்படின்னா விசுவாசத்துல ரெண்டு, ஒன்று விசுவாசம், மற்றது மாயமான விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த மாயமான விசுவாசத்தை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுவீங்களா என்றால் உங்களோட வாழ்க்கையே மாயமா இருக்கு. மாயமா போயிரு. மாயம் வெனக்கி வெனக்கியா இருக்கும். நான் அவங்க மலேசியால ஊழியர்களை வந்தபொழுது காலை எழுந்து கவர்மெண்ட் பண்ணும் பொழுது சத்தம் கொண்டு கூடாத போதான் மாயம் 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 மாயம். உலகத்துல இங்க மாயமும் விற்கிறாங்க. பிரதான் கழிப்பட்ட புட்டு மாயம் வந்து மலையில சொன்னா பிடிக்கப்பா. சரி, அருமையான கத்துல பிள்ளைகள் கவனிக்கணுங்க. என்ன சுத்தமான இறுதியம்? அடுத்ததுன்னா மனச்சாட்சி. என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். கைத்துல ரெண்டு, ஒன்று மாயம் உள்ள விசுவாசம், இரண்டாவது மாயம் இல்லாத விசுவாசம். அந்த விசுவாசம் மாயம் இல்லாத உள்ளவன் இருந்தால், சுத்த மனச்சாட்சியை நாங்கள் வளர்த்துக் கொண்டால், வேதவசனமும் உள்ளுக்கு வந்துட்டா, உன்னை போல விசுவாசம் யாருமே இல்லை. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி அந்த ஆண்டவர் வார்த்தைகளுக்கு எவ்வளவு கெட்டு தடுத்து இருக்கும். அடுத்தது பன்னெண்டாம் வசனத்துல சொல்றாங்க, வாசிங்க குயிக்கா, வாசிங்க பன்னெண்டாம் வசனம். பன்னெண்டு, எங்கள் தேவனே பாடாக போது எல்லாரும் பார்த்தது
இந்த நேரம் துதிச்சாங்க. துதிச்சு 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 கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் தங்களுக்கு தாங்களை மட்டுண்டு சொல்லுங்க விழுந்துட்டார்கள். ஒரு விதமான ரத்தம் சிந்தை இல்லாமல் வியர்வ சிந்தை இல்லாமல் யோசபா யுத்தத்தில் வெட்டி வந்தான். இது ஸ்டில் ஹேப்பனிங் இந்த சில ஏரியாக்கள்ல. அருமையான கட்டுரை பிள்ளைகளே, அதே போல நம்முடைய ஆரோக்கிய ஜீவத்திலே யூ வில் பி த விக்டர், யூ ஆர் நாட் கோயிங் டு பி த டிஃபீட்டர். நீங்கள் வெற்றிகரமா வாழ்க்க தோல்வி காண மாட்டீங்க. இந்த விதமான உள்ளுக்கு இருக்கிற குணாசயங்களை மாற்றமடையவனு கத்தனுக்கு பாருங்க. ஆனா டபுள் மைண்டட் பர்சன் வில் நாட் கெட் எனிதிங் ஃப்ரம் God. சரியோ? டபுள் மைண்டட் இருக்க கூடாது, சிங்கிள் மைண்ட், ஒரே ஃபெய்த்தோட போங்க. யூ வில் ஹேவ் த விக்டரி. சரியோ? அவங்க கடைசியா சொல்லிட்டு போறேன், கவனம் கொடுங்க. நாங்கள் இவ்வளவு தூரம் ஓடியும் பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டா அத்தனையும் பண்ண. நீங்கள் கொடுத்த அத்தனையும், நீங்கள் பாடின அத்தனையும், நீங்கள் துதித்த அத்தனையும், நீங்கள் ஜெபித்த அத்தனையும் முன்னாடி. டைம் இஸ் ஷார்ட். ஜீசஸ் கமிங் சூன், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்று. சோ ப்ரிபேர் யுவர் செல்ஃப், மீட் காட். Let's pray.